வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நர்சிங், பாராமெடிக்கல் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த 19 வகையான பட்டப்படிப்புகள் 16,000 இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. சனிக்கிழமை நடைபெறும் தடுப்பூசி முகாம்கள் அடுத்த 2 வாரங்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு மாற்றப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே குடிநீரில் கலந்த கழிவு நீர். 15 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதி. அரியலூர் மாவட்டத்தில் கடலை விதைப்பில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள விவசாயிகள். கார்த்திகை மாதங்களில் தொடர் மழை பெய்ததால் மார்கழி மாதம் சாகுபடி செய்வதாக தகவல். ராஜபாளையம் அருகே நூலகத்திற்காக கட்டப்பட்ட கட்டடத்தில் இயங்கி வரும் நியாயவிலை கடை நூலகம் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பாதிப்பு. புதுவையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம். சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாயும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 4,500 ரூபாயும் வழங்கல். தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நெல் அறுவடைக்காக அனுப்பப்படும் இயந்திரங்கள் எரிபொருள் வெளியேற்றத்தால் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என உரிமையாளர்கள் வேதனை. குமரி மேல்மிட்டாளம் மீனவ கிராம பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கியும் பணிகள் தொடங்கவில்லை என புகார். அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி 48 நாள் விழா. தங்க குதிரையில் நம்பெருமான் வேடுபறி உற்சவம். சபரிமலை ஐயப்பனுக்கு சார்த்தமுள்ள 453 பவுன் தங்க அங்கி ஊர்வலம் நாளை புறப்பாடு. தங்க அங்கி சார்த்திய ஐயப்பனுக்கு டிசம்பர் 26 மண்டல பூஜை நடைபெறும் என தகவல். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி கோவாவை 11-1 என்ற கோல் கணக்கில் பந்தாடியது ஜார்க்கண்ட். மாநிலங்களவையில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேறியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 1,000 கோடி நிதி உதவியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். இந்தியாவில் ஒமைக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தற்போது 200 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா சான்றிதழில் பிரதமரின் படம் இருப்பது அடிப்படை உரிமை மீறல் என கேரள நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவருக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதாக 20 யூடியூப் சேனல்கள் மற்றும் 2 இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது. கர்நாடகாவில் டிசம்பர் 30 தேதி முதல் ஜனவரி 2 தேதி வரை பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
உலக நாடுகளில் ஒமிக்ரான் அதிவேகமாக பரவி வருவதால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ரத்து செய்யுமாறு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தடகள ஆணைய உறுப்பினராக பி வி சிந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கடலோர மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1-2 டிகிரி செல்சியஸ் குறைவாக காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாளில் நடைபெற இருந்த தடுப்பூசி முகாம்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 40 லட்சம் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள எலும்பு வங்கி உள்ளிட்ட புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான வருமான வரம்பு 72,000 தற்போது 1,20,000 என உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஜனவரி 11 தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் சம்பந்தமாக அந்த கோரிக்கையை தொடர்ந்து விடுத்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அது இந்த தேக்கா பண்டோட இது வச்சு கட்டுமான பணிகளை தொடங்குவதாக சொல்லுகிறார்கள். இந்த சனிக்கிழமை பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தடுப்பூசி முகாம் நடத்தினா ஊழியர்களுக்கும் கஷ்டம், தடுப்பூசி போட்டுக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அதனால இந்த சனிக்கிழமை கிறிஸ்துமஸுக்கு தடுப்பூசி முகாம் வச்சிருந்ததை ஞாயிற்றுக்கிழமையா மாத்துறோம். அது மட்டும் இல்லை, அடுத்த வாரமும் பார்த்தா சனிக்கிழமை எப்போ வருதுன்னு பார்த்தா ஜனவரி 1 வருது. அதனால அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையா மாற்றி வருகிற இந்த 2 வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும். நர்சிங் பாராமெடிக்கல் சார்ந்த 19 படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2,276 இடங்கள், தனியார் கல்லூரிகளில் 13,832 இடங்களும் உள்ளன. இதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கனவே பெறப்பட்ட நிலையில் இன்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஎஸ்சி நர்சிங் உள்பட மருத்துவம் சார்ந்த 19 பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். அதன்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2,276 இடங்கள், தனியார் கல்லூரிகளில் 13,832 இடங்களுக்கும் தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது. மேலும் தரவரிசை பட்டியலை http://tnhealth.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க அங்கி ஊர்வலம் வரும் 22ஆம் தேதி தொடங்கும் எனவும், மண்டல பூஜை 26ஆம் தேதி நடைபெறும் எனவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. மண்டல பூஜைக்கு முதல் நாள் ஐயப்பனுக்கு சாத்தி அழகு பார்ப்பதற்காக திருவிதாங்கூர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய 453 பவுன் தங்க அங்கி வருகிற 22ஆம் தேதி ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. பத்தினம்திட்டா ஆரன்முளா பார்த்தசாரதி கோயிலில் இருந்து புறப்படும் ஊர்வலம் 25ஆம் தேதி பம்பை வந்தடையும். அங்கிருந்து சபரிமலை கிளம்பும் ஊர்வலத்திற்கு சபரிமலை ஆச்சாரப்படி சரம் கொத்தியில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மழை வெள்ள நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக தொடர்ந்து பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கோவில்
ராணிப்பேட்டையில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் கோவாவை ஜார்க்கண்ட் அணி பந்தாடியது. நாற்பத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் குரூப் எச் வில் இடம்பெற்றுள்ள கோவா ஜார்க்கண்ட் அணிகள் மோதின. ஆட்டம் முழுவதும் ஜார்க்கண்ட் அணி ஆதிக்கம் செலுத்தியது. இறுதியில் 11-1 என்ற கோல் கணக்கில் கோவாவை ஜார்க்கண்ட் அணி வீழ்த்தியது. ஆட்ட நாயகன் விருதினை ஜார்க்கண்டின் புடு முண்டு தட்டிச் சென்றார். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு பயணமாகும் நெல் அறுவடை இயந்திரங்கள். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆராய்ச்சி படிப்புக்கு தேர்வாகியுள்ள சென்னிமலை மாணவி. தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் குடிநீரில் கலந்த கழிவுநீரை குடித்த 15 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதையடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சங்கராபுரம் அருகேயுள்ள வடமாமந்தூர் கிராமத்தில் 500 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு குடிநீர் குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்ட நீரை குடித்து 15 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 5 குழந்தைகள் உட்பட 15 பேர் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்திற்கான காரணம் அங்கு குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எரிபொருள் விலையேற்றத்தால் அறுவடை இயந்திர உரிமையாளர்கள் போதிய வருவாய் கிடைப்பதில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி சின்னசேலம் பகுதியிலிருந்தும் கள்ளக்குறிச்சி ஆத்தூர் பகுதியிலிருந்தும் ஏராளமான நெல் அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாநிலங்களுக்கும் நெல் அறுவடை செய்வதற்காக வாடகைக்கு அனுப்பப்படும். ஆரம்ப காலகட்டங்களில் அறுவடை இயந்திரங்களுக்கு நல்ல வாடகை கிடைத்ததால் அதன் உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் போதிய வருவாய் கிடைத்தது. தற்பொழுது எரிபொருள் விலை ஏற்றத்தாலும் இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் விலை உயர்வாலும் வாகனங்களை பராமரிப்பதற்கும் இயக்குவதற்குமே பெறப்படும் வாடகை செலவு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் 500,000 ரூபாய் முதலீடு செய்து அறுவடை இயந்திரம் வாங்கியவர்கள் போதிய வருவாயின்றி கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ரூபாய் 3 கோடி கல்வி உதவித் தொகையுடன் அறிவியல் ஆராய்ச்சி படிப்புக்கு சென்னிமலை மாணவி சுவேகா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 10th 12th எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா 10th 95% மேல எடுத்தா, கூடவே இந்த காலேஜ் அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சா. கொண்டு வந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் கடினமா உழைச்சு படிப்பா. மேலை நாடு போய் படிக்கணும்னு விரும்புனா அதுக்கு நாங்க வந்து உறுதுணையா இருந்தோம். அது மாதிரி வந்து அமெரிக்காவில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் வந்துங்க 3 கோடி காசு போட எங்கள் பொண்ணுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது கிடைச்சது வந்து பொண்ணுடைய உழைப்புக்கும் கடை உழைப்புக்கு கிடைத்த ஒரு பலன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த பாலத்தொழுவு காசிப்பாளையத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சுவாமிநாதன் சுகன்யா தம்பதிக்கு ஸ்வேகா என்ற மகளும் அச்சுதன் என்ற மகனும் உள்ளனர். 10th படித்துக் கொண்டிருக்கும் போதே சிகாகோவில் படிக்க வேண்டும் என்ற கனவு தனக்குள் இருந்ததாக தெரிவிக்கிறார் சிவேகா. நான் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது மிஸ்டர் சரத் பவேக் சாகர் அப்படின்னு டெக்ஸ்டைல்ட்டியோட சிஇஓ வந்து எங்க பிரின்சிபல் மேம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பேசுறதுக்கு. அவரோட ஸ்பீச்னால நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரோட ஆர்கனைசேஷன்ல வந்து நான் அப்ளை பண்ண என்ன செலக்ட் பண்ணாங்க. அங்க வந்து லீடர்ஷிப் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங்கும் கரியர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு 1 இயர் ட்ரைனிங்கும் மற்ற 2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சேன். தினம்தோறும் 16 மணி நேரம் கடின உழைப்பால் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான பயிற்சிகளை மேற்கொண்ட சுவேகாவுக்கு டெக்காரிட்டி அமைப்பினர் நிர்வாக ஆளுமை மற்றும் தொழில் திறனுக்கான பயிற்சியை ஆன்லைன் மூலம் அளித்துள்ளனர். சுவேகா விண்ணப்பத்தில் சமர்ப்பித்திருந்த அனைத்து சான்றிதழ்களையும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தலைமையிலான தேர்வு குழுவினர் ஆராய்ந்து 4 ஆண்டு அறிவியல் இளங்கலை படிப்புக்கு சுவேகா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கடிதம் அனுப்பியுள்ளனர்.
இப்போ வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ வேர்ல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்லி டாப் 10th ரேங்க் யூனிவர்சிட்டி. அங்கே வந்து 3 crore மதிப்புள்ள ஸ்காலர்ஷிப்பில் நான் போகிறேன். அங்கே போய் நான் அறிவியல் படிக்க விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அறிவியல்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அங்கே போய் படிக்கும்போது நான் அறிவியல் ரொம்ப நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. என்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதில் படிப்புக்கான கல்வி கட்டணம், தங்கு விடுதி, போக்குவரத்து செலவு என 3 crore கல்வி உதவித்தொகையுடன் பயில அனுமதி கடிதம் அனுப்பியுள்ளது. பெண்களால் தான் அறிவுடைய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற கூற்றை சாதித்து காட்டியுள்ளார் கிராமப்புற மாணவி சுவேகா. சங்கரன் கோவிலில் 10% கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2020 ஜூன் மாதம் கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்தும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கொடுக்கப்படவில்லை. இதனால் 10% கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி சங்கரன் கோவில், புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் திங்கட்கிழமை முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இப்பகுதியில் உள்ள 10,000 மேற்பட்ட விசைத்தறிகள் எதுவும் இயங்கவில்லை. திருவண்ணாமலையில் பகவான் ரமண மகரிஷிக்கு 142வது ஜெயந்தி விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. கிரிவல பாதையில் உள்ள ரமணா ஆசிரமத்தில் பகவான் ரமணருக்கு ருத்ராபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது ஆசிரமத்திற்கு வந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பவானிசாகர் வனச்சரகத்தில் உள்ள தெங்கு மரஹாடா வனப்பகுதியில் அரிய வகை மான் இனமான பிளாபக் என்று அழைக்கப்படும் வெளி மான்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருவண்ணராயர் கோயில் வனப்பகுதி, மாயாறு பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வெளி மான்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விலை உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உழவர் சந்தையில் கிலோ 54 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் பச்சை மிளகாய் வெளி சந்தைகளில் கிலோ ரூபாய் 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். ஆனால் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே பாசன கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைக்காலங்களில் முப்போகம் விளையும் வயல்வெளிகளில் புற்கள் முளைத்து வீணாகி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறையினருக்கு பலமுறை புகார் அளித்தும் எவ்வித பலனும் இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு நீர்வரத்து கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலையில் பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் சபரிமலையின் சிறப்பு பிரசாத விற்பனை 27 crore கடந்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் செயல் அலுவலர் கிருஷ்ணகுமார் வாரியார் தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களுக்கு பிரசாதம் தடையின்றி கிடைக்க வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மண்டபம் அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் நாளை முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கடந்த 19ஆம் தேதி மண்டபம் தெற்கு கடல் பகுதியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகையும் அதில் இருந்த 12 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்நிலையில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 8 விசைப்படகுகளையும் 55 மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மண்டபம் அனைத்து விசைப்படகு
வடகிழக்கு மீனவர் சங்கத்தின் சார்பாக வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே நாளை தங்கச்சி மடத்தில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மண்டபம் அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கல்வி நிலையங்களுடன் இணைந்து விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விடுதிகளில் தங்கி பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்களுக்கு மாதாந்திர உண்டி மற்றும் உறைவிட கட்டணம், பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு 175 ரூபாயும், தொழிற்கல்வி மாணவர்களுக்கு 350 ரூபாயும், முதுகலை மாணவர்களுக்கு 225 ரூபாய் என வழங்கப்பட்டு வந்தது. அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் 400 ரூபாயாக உயர்த்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான அரசாணை தற்போது வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 95,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க தயாராகும் கொடைக்கானல் மக்கள், உரங்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த உரக்கடைகள், ஆம்பூர் அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ராஜபாளையம் அருகே பி புதூர் கிராமத்தில் நூலகத்திற்காக கட்டப்பட்ட கட்டடத்தில் பல ஆண்டுகளாக நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த பி புதூர் கிராமத்தில் கடந்த 2010 ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராம மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் கட்டப்பட்டது. பின்னர் அங்கு நியாய விலை கடைக்கு கட்டடம் இல்லாததால் கடந்த 2015 ஆண்டு முதல் இன்று வரை இந்த நூலக கட்டடத்தில் நியாய விலை கடை செயல்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதி மாணவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே புதிய கட்டிடம் கட்டி நியாய விலை கடையை இடமாற்றம் செய்துவிட்டு அறிவுப்பட்டகமான நூலகத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயங்கோட்டை, அணைக்குடம், காடுவட்டாங்குறிச்சி, கார்குடி, நடுவலூர், ஸ்ரீபுரந்தான், காசான்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தற்போது கடலை விதைப்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக கார்த்திகையில் கடலை விதைப்பு செய்து வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக மார்கழி மாத விதைப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த அளவிலேயே விதைக்கப்பட்டுள்ளதால் போதிய லாபம் கிடைக்குமா என சந்தேகத்தில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகை மாசத்துல போட்டோம்னா கொஞ்சம் மாசுல அதிகமா வருங்க. மார்கழி மாசம் போட்டோம்னா கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஒரு 15-10 மூட்டை, 100-12 மூட்டை வந்ததுன்னா ஒரு 7 மூட்டை, 6 மூட்டை இந்த அளவுக்கு தான் வரும். இருநூறு அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தில் பிரம்மாண்ட நட்சத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள பழங்கால கிறிஸ்துமஸ் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் முதல் கட்டமாக ஆலயத்திற்கு எதிரில் உள்ள 200 அடி கிறிஸ்துமஸ் மரத்தில் பிரம்மாண்ட நட்சத்திரத்தை ஏற்றி நகர் முழுவதும் தெரியும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தாக்கத்தால் ஏற்றப்படாமல் இருந்த இந்த நட்சத்திரம் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நகர் மற்றும் பிற பகுதிகளிலிருந்து காணும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த நட்சத்திரம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் கவர்ந்துள்ளது. சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் வெளிவந்த மாநாடு திரைப்படம் 25 நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடிவரும் நிலையில் படக்குழு சார்பில் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னை சாலிகிராமம் பிரசாத் அரங்கில் நடைபெற்றது. இதில் இயக்குநர் வெங்கட் பிரபு, தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி, எஸ் ஏ சந்திரசேகர், நடிகர்கள் எஸ் ஜே சூர்யா, ஒய் ஜி மகேந்திரன், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டத்தில் உரங்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த உரக்கடைகள் மீது வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு, வள்ளியூர் பகுதிகளில் உள்ள உரக்கடை உரிமையாளர்கள் யூரியா, பொட்டாஸ் போன்ற உரங்களை குடோன்களில் பதுக்கி வைத்து செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் யூரியா உரம் வாங்க வேண்டும் என்றால்
கூடுதலாக அடி உரம் வாங்க வேண்டும் என்று விவசாயிகளை கட்டாயப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரம் வந்து காம்ப்ளெக்ஸும் யூரியா தான் தேவை, காம்ப்ளெக்ஸ் இல்லைன்ட்டாங்க. யூரியாவும் மருந்தும் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் ரூபா காணாது, போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு ஆதார் கார்டும் வேணும்னாங்க. ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு ரூபாய் வாங்கி எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்போ ஆஃபீஸர் மாதிரி வந்தோடனே இப்போ உரம் மட்டும் வந்திருக்காங்க, மருந்து வாங்க தர வாங்கணும்னு மருந்து பற்றியே பேசலை. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வேளாண்மை அதிகாரிகள் உரக்கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். சோதனையில் உரங்களை பதுக்கி வைத்த உரக்கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆம்பூர் அருகே பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதை சீரமைக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூரை இணைக்கக்கூடிய தரைப்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழையால் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டது. குடியாத்தம் ஆம்பூருக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் 33 கிலோமீட்டர் மேலாக சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாலாற்றில் வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருவதை தொடர்ந்து தற்காலிக பாலம் அமைத்து தரக்கோரி அதிகாரிகளுக்கு பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாதனூர் பகுதியில் உள்ள வணிகர்கள் சுமார் 250க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய மாதனூர் கிராமத்தில் சுற்றி சுமார் 100 வகையான கிராமங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்தும் பல்வேறு மாணவர்கள் மாதனூர் படிப்பதற்காக வருகின்றனர். அவருடைய படிப்பு பாழாகிவிட்டது. கம்பெனிக்கு செல்லும் தொழிலாளிகளும் பெண் தொழிலாளர்களும் ஆற்றை கடந்து வர முடியவில்லை. அந்த உடைந்துவிட்ட ஒகரேக்கல் பைப்பினால் மூலமே அதன் மூலம் ஏறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அபாயகரமான கட்டத்தை தாண்டி மாதனூருக்கு வருகின்றனர். அந்த மேம்பாலம் கட்டுவரை எங்களுக்கு ஆற்றிலே தற்காலிக பாலம் அமைத்து எங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்ய தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். குமரி மாவட்டம் மேல்மிட்டாளம் கிராம பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் துவங்காமல் இருப்பதை கண்டித்து அக்கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்மிட்டாளம் மீனவ கிராமத்தில் சுமார் 5000 பேர் வசித்து வருகின்றனர். வீடுகள் அனைத்தும் கடற்கரையை ஒட்டி உள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படும் கடல் அலை சீற்றங்களில் சிக்கி பாதிப்பு ஏற்படும். இதனை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு மனுக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பணிகள் துவங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து மேல்மிட்டாளம் பேருந்து நிலையம் முன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த கொல்லந்திடல் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி, ஆச்சியம்மாள், காந்திமதி ஆகிய 3 குடும்பத்தினர் கோழிகள் வளர்த்து வந்தனர். அதில் சண்டை கோழிகளும் உள்ளன. இந்த நிலையில் மேய்ச்சலுக்காக சென்ற அவர்களது 30 கோழிகளும் விஷ உணவு சாப்பிட்டதால் உயிரிழந்து கிடந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த குடும்பத்தினர் மேய்ச்சல் பகுதியில் விஷ உணவை தூவி சென்றவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த கோழிகளின் மதிப்பு சுமார் 50,000 ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் ஓமன் நாட்டிற்கு வேலைக்காக சென்றபோது விமான நிலையத்தில் இவரது விசா போலி என தெரியவந்தது. இதையடுத்து டெல்லிக்கு அனுப்பப்பட்ட இவரை விமான நிலைய போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் பணம் பெற்றுக் கொண்டு போலி விசா கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் டெல்லி போலீசார் பக்ருதீனை கைது செய்ய கீழக்கரை வந்துள்ளனர். ஆனால் பக்ருதீன் என நினைத்து டிராவல் ஏஜென்டாக இருக்கும் நஃபில் என்பவரிடம் விசாரித்துள்ளனர். டெல்லி போலீசார் சீருடை அணியாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த நஃபில் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். நஃபிலின் போனை கேட்டதற்கு கொடுக்க மறுத்ததால் போனை வலுக்கட்டாயமாக பறித்தபோது கைகலப்பு ஏற்பட்டு நஃபிலுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைக் கண்டு அப்பகுதி இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த கீழக்கரை போலீசார் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்துவிட்டு விசாரணை செய்யுமாறு டெல்லி போலீசாருக்கு அறிவுறுத்தினர். பின்னர் பக்ருதீனை நேரில் ஆஜராகும்படி டெல்லி போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர்.
ஊத்தங்கரை அருகே 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளி கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் பொதுமக்கள் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் ஊராட்சிக்குட்பட்டது நல்லவன்பட்டி கிராமம். இப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்குள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட கட்டிடம் சத்துணவு கூடமாகியவை பழுதடைந்து கம்பிகள் பெயர்ந்து மோசமான நிலையில் உள்ளன. மாணவர்களின் பயன்பாட்டில் இல்லாத இந்த கட்டிடங்களை இடிக்கக் கோரி பள்ளியின் சார்பில் பலமுறை மனு அளித்தும் பலனில்லை என கூறப்படுகிறது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இடிப்பதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஊத்தங்கரை வட்டார உதவி கல்வியாளர் தொடர்பு கொண்டபோது வட்டாரம் முழுவதும் பழுதான பள்ளிகளை கணக்கெடுத்து வருவதாகவும் அதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிளைச்சிறையில் சிறைத்துறை டிஐஜி கனகராஜ் திடீர் ஆய்வு நடத்தினார். சிறை கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தும் கண்காணிப்பு பணிகள் முறையாக நடைபெறுகின்றதா என்பது குறித்தும் அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதுரை மாவட்டத்தில் சேதமடைந்த நிலையில் இருக்கும் 300 பள்ளி கட்டடங்களில் முதல்கட்டமாக 100 கட்டடங்களை இடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் 2150 அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளன. இதில் 180 வகுப்பறை கட்டிடங்களும் 120 கழிவறை கட்டிடங்கள் என மொத்தம் 300 கட்டடங்கள் சேதமடைந்திருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் முதல்கட்டமாக 100 கட்டடங்கள் இடிக்கப்பட்டு வருகிறது. செய்திகள் தொடர்கின்றன. பாதுகாப்பற்ற பள்ளி கட்டிடங்கள் அகற்றும் பணியில் அதிகாரிகள். புதுவையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி. மயானத்திற்கு செல்ல தற்காலிக பாதை அமைத்த பொதுமக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி விருதாச்சலத்தில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்க தேவையான பொம்மைகள் உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து இயேசு பிறப்பை மக்கள் உற்சாகமாக கொண்டாட உள்ளனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் செராமிக் தொழிற்சாலையில் பீங்கான் பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குழந்தை இயேசு, சூசையப்பர், 3 தேசத்து ராஜாக்கள், 4 இடையர்கள், ஏஞ்சல்கள், ஒட்டகம், மாதா சுரூபம், ஆடு, மாடு, கழுதை உள்ளிட்ட தொழுவத்தில் வைக்கக்கூடிய 18 வகையான பொம்மைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. பொம்மைகள் 1 செட் ₹750 முதல் ₹950 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பண்டிகை நெருங்கி வருவதால் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் பொம்மைகளை வாங்கி செல்வதாக உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அதே நேரம் மூலப்பொருட்களான வெள்ளை கிளைமின் வண்ணங்கள் தீட்டப்படும் பொருட்கள் சரிவர கிடைக்காததால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடரும் மழையால் பணிகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் ராப்பத்து திருநாளில் 8ஆம் திருநாளான இன்று திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி நம்பெருமாள் சந்தன மண்டபத்திலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளி ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் நம்பெருமாள் வையாளி நடந்தது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் நம்பெருமாளை மணல்வெளியில் எல்லா திசைகளிலும் சென்று வேட்டையாடுவது போல பாவனை செய்தனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த வையாளி வைபவம் நடந்ததை அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ரசித்தனர். ஓடை மீது தற்காலிக பாலம் அமைத்து இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய கொண்டு செல்லும் நிலையால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள சானார்பதி கிராமத்தில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கான மயானமானது தடப்பொழி வாய்க்கால் மற்றும் கீரிப்பள்ளம் ஓடைக்கு இடையே உள்ளது. இந்த ஓடை மேல் கட்டப்பட்டு இருந்த தரைமட்ட பாலம்
கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டு புதிய பாலத்துக்காக பூமி பூஜை போடப்பட்டது. ஆனால் இதுவரை பாலம் கட்டாததால் ஓடை சாக்கடை நீரில் இறங்கியே மயானத்திற்கு செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் உயிரிழந்தார். இந்த ஓடையில் அதிகளவு தண்ணீர் சென்றதால் பெண்ணின் உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் இணைந்து தற்காலிக பாலம் அமைத்து உடலை மயானத்திற்கு எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். எனவே அங்கு நிரந்தரமாக பாலம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி விளையாட்டுப் போட்டி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான போட்டிகள் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், பந்து எறிதல், 3 சக்கர வாகன போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தஞ்சை மாவட்டத்தில் சேதமடைந்த பள்ளி கட்டடங்களை இடிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கல்வி மாவட்டங்கள் அடிப்படையில் தஞ்சை கல்வி மாவட்டத்தில் 19 பள்ளிகள், கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் 14 பள்ளி கட்டடங்கள், பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்தில் 14 கல்வி கட்டடங்கள் என மொத்தம் 49 பள்ளிகளில் உள்ள கழிவறைகள், சமையலறை பள்ளி கட்டடங்கள் என சேதமடைந்த 96 கட்டடங்கள் கண்டறியப்பட்டு அதனை 1 வார காலத்திற்குள் இடிக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை அடுத்து சேதமடைந்த கட்டடங்கள் இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வகுப்பறை கட்டடங்கள் இடிக்கப்பட்டு வருவதால் மரத்தடியிலும் கிராம சேவை கட்டிடத்திலும் ஆய்வுக் கூடங்களிலும் வகுப்புகள் நடத்த வேண்டிய நிலை உள்ளது. இதனால் கட்டடத்தை இடிப்பதோடு மட்டுமல்லாமல் விரைந்து புது கட்டடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டிய வீட்டில் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட அங்குராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மீது 20 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மடிக்கணினி, 3 LED TV, வெள்ளிப்பொருட்கள், தங்க நகைகள் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க நகராட்சி நிர்வாகத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் திரு மதுசூதன் ரெட்டி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் நகர் முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் காரைக்குடி நகர்ப்புறங்களில் நகராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று கொசு மருந்து அடித்தும் அறிவுரை கூறியும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கால்நடைகள் கோமாரி நோயால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் விதமாக தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கல்பாக்கம் அடுத்த வெட்டிலாபுரம் கிராமத்தில் கால்நடைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட முகாமில் கிராமப் பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வேதாரண்யம் அருகே கருப்பம்புலத்தில் சித்த மருத்துவத்துறை சார்பில் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு மருந்து பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. சித்த மருத்துவ முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து பொட்டலங்களை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி மருந்து உட்கொள்ளும் முறைகள் குறித்து சித்த மருத்துவர்கள் விளக்கி கூறினர். சூளகிரியில் குடிநீர் கேட்டு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கலைஞர் நகர் பகுதியில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக உறுதியளித்த பின்பு சாலை மறியல் கைவிடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.